என்னுடைய பேரு காசி, இவங்க என்னுடைய மனைவி மேரி, இவங்க என்னுடைய பொண்ணு நாராயணி. நாங்க மூணு பேருமே 2005 ஞானத்துக்கு வந்தோம். 18 வருஷமா இந்த ஞானத்துல இருக்கிறோம். எப்படி என்ன பாபாவுடைய அறிமுகம் கிடைச்சது அப்படின்னு நான் கொஞ்சம் ஷார்ட்டாவே சொல்றேன். ஒருட்டு ஒரு வேலை விஷயமா அண்ணனுக்கு போக வேண்டியிருந்ததுனால அங்க போயிட்டு வரும்போது அந்த இதுல பஸ் ஸ்டாப்ல நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது சாந்திதாமத்துல இந்த பாபாவுடைய பாட்டு கேட்டது. சரி என்னதான் நடக்குதுன்னு நான் போய் உள்ள போய் பார்க்க போகும்போது அங்க எல்லாமே எனக்கு ஒண்ணு புரியாம இருக்கு. அப்போ அந்த படங்கள் இது புக்ஸ் எல்லாம் ஸ்டால் வச்சு ஒரு பிரதர் இருந்தாரு. அவர்கிட்ட போய் நான் கேட்ட ஒவ்வொன்றா கேட்டேன். அவரு உங்களுக்கு முதல்ல நீங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலான்னு கேட்டாரு. இல்லை அப்படின்னு. அப்ப என்ன பண்ணாருன்னா, நம்ம பாபாவுடைய மடல் அவரு லெட்டர் எழுதுற மாதிரி ஒரு புக்கு வந்து ஒரு லெட்டர் இருந்தது. அதை கொடுத்து இதை படிங்க உங்களுக்கு புரியும்னு என்கிட்ட கொடுத்தாரு. சரின்னு அதை வாங்கிட்டு என்னை நேரியா வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய மனைவிட்ட அந்த இடத்துக்கு போனேன்னு சொல்லி விரிவாக சொன்னேன். அப்ப நீங்க கையில வச்சிருக்கு என்னன்னு கேட்டாங்க. நான் கூட திரும்ப இது பாபாவுடைய மடல்னு ஒரு புக்கு கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க கையில நான் கொடுத்தேன். அவங்க படிச்சு பார்த்தாங்க. அதை ஃபுல்லாக இப்போ நான் படித்து பார்த்தேன். அதுக்கப்புறம் படித்து பார்த்த உடனே தான் அது இறைவனுடைய மடல் வந்து என்னடா நம்ம இவ்வளோ பூஜை இதெல்லாம் பண்ணுறோம் பாபா, அதாவது பாபா என்ன நினைக்கிறாங்கன்னா அப்பா பிள்ளை கூட என்னை காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் என்னை நினைக்கவே இல்லையேன்னு அந்த ஃபீலிங் அந்த ரொம்ப அன்பாக எழுதியிருந்தாங்களா. அப்போ நம்ம இவ்வளோ நாள் பூஜை இதெல்லாம் பண்ணுறோமே, வீட்டில் எவ்வளோ கோயிலுக்கு போகிறோம், எவ்வளோ சாமி கும்பிட்றோம், எல்லாமே நம்ம அவரை நினச்சிட்டே தானே இருக்கோம். ஆனால் இந்த இதில் வந்து நினைக்கவே இல்லைன்னு வந்து லெட்டரில் வருது. அப்போ இதில் என்ன இருக்குது, போகலாம் நம்ம இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தா அட்ரெஸ்ஸு, அப்புறம் பார்த்தா நுங்கம்பாக்கம் சென்டர் அந்த இதாக அட்ரஸ் பின்னாடி இருந்தது. அதுக்கப்புறம் நுங்கம்பா அதை தேடி போனோம். போனோம் நாங்கள் மூணு பேருமே போனோம் கிளாஸுக்கு போயிட்டு. சரி இங்கே என்ன தான் சொல்லி தராங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு மூணு பேருமே இந்த சென்டருக்கு போனோம். சென்டருக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் அங்கே ஒரு பிரதர் இருந்து இந்த மாதிரி சொன்னாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு வரீங்க, அப்போ 7 நாள் முதல்ல பேசிக் கோர்ஸ் இருக்குது, அந்த 7 நாள் கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் புரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் மூணு பேருமே வந்து அந்த கிளாஸுக்கு மூணு பேருமே வந்தோம். ஸோ நான் கூட வந்து அம்மா அப்பா கூட போவேன். அம்மா அப்பா கூட போகும்போது அவங்க ரெண்டு பேர் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் வந்து என்னை பாபா ரூமில் உட்கார வச்சுட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தவுடனே ஒரு நாள் நான் பாபா ரூமில் உட்காந்துருந்தேன். அப்போது சித்ரா சிஸ்டர் இருக்காங்க நுங்கம்பாக்கத்தில், அவங்க வந்து மெடிடேஷன் யோகா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, நான் வந்து உனக்கு கமெண்ட்ரி சொல்கிறேன், நீ யோகா பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க. நானும் சரி ரொம்ப ஆர்வமாக வந்து நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்க கமெண்ட்ரி கொடுக்க கொடுக்க நானும் வந்து யோகா பண்ண ஆரம்பித்தேன். ஸோ பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன். தன்னை ஆத்மா அப்படின்னு உணர, நீ ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட், இரு புருவத்திற்கு மத்தியில் இருக்க, நீ ஒரு ஸ்டார் அப்படின்னு சொன்னோடனே என்னால் ஈஸியாக அந்த ஸ்டாரை பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் இங்கேருந்து நம்ம பறந்தாமல் போகிறோம், நம்ம பரமாத்மா கிட்ட போகிறோம், பறந்தாமத்தை உணரு. ஸோ அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஈஸியாக பரந்தாமத்தை பார்க்க முடிஞ்சுது. அதை நான் என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன் அந்த மெடிடேஷனை. ஸோ அதுதான் எனக்குள்ளே வந்து அந்த ஆர்வத்தை எனக்கு கொண்டு வந்து திருப்பி நம்ம நாளைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிதான் நான் மறுநாள் மறுநாள் வந்து நானே எங்கள் அம்மா அப்பா வந்து ஞாபகப்படுத்துவேன், நம்ம எப்போ போவோம், எந்த டைம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வர ஆரம்பித்தேன். அப்புறம் கிளாஸஸ் நான், அதாவது நான் வரும்போது வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 4th 5th அப்படியே கிளாஸஸ் போக வந்து கொஞ்சம் படிக்க வேண்டியதாக இருந்ததுனால சாட்டர்டே சண்டேஸில் வருவேன். சனி ஞாயிறு வந்துட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே அவங்க கூட அங்கே இருப்பாங்களே சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன சேவையாக சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் மாரல் வேல்யூஸ் சொல்லிக் கொடுப்பாங்க, எப்படிலாம் நடந்துக்கணும், என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, சேவா எப்படி பண்ணணும், குட்டியாக வாணி எப்படி படிக்கணும். ஸோ இது மாதிரிலாம் வந்து சின்னதுலேருந்தே எனக்கு வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நான் சென்டரில் இருக்கிறத வந்து வீட்டில் இருக்கிறதோட நான் சென்டரில் இருக்கிறத வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படி தான் என்னுடைய லைஃப் சின்ன வயசில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. எப்படி கிளாஸ் வந்து டெய்லி ரெகுலராக போயிட்டு இருந்தேன். காலையிலையும் 7:00 கிளாஸுக்கு போயிடுவோம்,
அதே மாதிரி ஈவினிங் கூட எனக்கு வேலையை முடிச்சுட்டு 5:30 எனக்கு வேலை முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங் சார் போய் ஒரு 7 மணிக்கு தான் கிளாஸுக்கு வந்துடுவேன். கிளாஸ் முடிஞ்சிட்டு அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன சேவைகள்லாம் இருக்கும், அதுவும் ரெகுலராக முடிச்சுட்டு ஒரு 8:30-9:00 வீட்டுக்கு போவேன். நான் வீட்லேயும் பேலன்ஸாக தான் இருந்தேன், இது கிளாஸ்லையும் நல்லா கரெக்டாக தான் இருந்துருந்தேன். அது போல என்னுடைய மாற்றங்கள் கூட நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. நான் வேலை செய்கிற இடத்துல கூட எனக்கு ஒரு மதிப்பு ஏற்பட்டுச்சு. ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால என்ன கூட ஒரு தனிமையாக பார்க்க ஆரம்பிச்சாங்க, மதிப்பு கூட கொடுத்தாங்க. நான் உட்காந்து இந்த வாணியை படிச்சுட்டு இருக்கும்போது சில பேர் கூட பார்ப்பாங்க, ஒரே இடத்துல உட்காந்து என்னதான் படிச்சுட்டு இருக்கிறான்னு கூட சில பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்பாங்க, என்ன படிக்கிறீங்க, என்ன ஒரே இடத்துல எப்படி இவ்வளோ நேரம் உட்கார முடியுதுன்னு கூட கேட்பாங்க. அப்போ நான் கூட பாபாவுடைய அறிமுகத்தை சில பேருக்கு கொடுத்துருக்குறேன், அது கொடுத்து கூட சில பேர் ஞானத்துக்கு வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் கூட அறிமுகம் கொடுத்துருக்கு, நிறைய பேருக்கு அறிமுகம் கொடுத்துருக்கேன், ஒரு சில பேர் ஞானத்துக்கே வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி மாதாஜி வேலை செய்யற இடத்துல கூட அவங்க கூட அவங்களோட முடிஞ்ச வரைக்கும் வேலை செய்யற இடத்துல அறிமுகம் கொடுத்துருக்குறாங்க. வேலைக்கு போறேன் வேலைக்கு போறது என்னாலையும் பேலன்ஸ் பண்ண முடியுது. எல்லா வேலையும் பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துட்டு வேலைக்கும் போயிட்டு சென்டருக்கு ஈவினிங் நானும் ஒரு நாள் கூட கிளாஸஸ் மிஸ் பண்ண மாட்டோம். எப்போ ஞானம் கிடைச்சதோ அதுல இருந்து அப்படியே கண்டினியூவா லைஃப் அப்படியே தான் ஆரம்பிச்சது. அதனால வேலைக்கும் போயிட்டு இங்க கிளாஸ் வந்து சின்ன சின்ன சேவைகள்லாம் அப்படியே நிறைய பேருக்கு வேலை செய்யற இடத்துலயும் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்துருக்கேன். எல்லா ஃபேமிலியோட வந்திருக்காங்க. அது மாதிரி பிரதர் சொன்ன மாதிரி அவரும் அப்படிதான், எனி டைம் ஒரு பேக்கும் புக்கும் கையுமா தான் இருப்பாங்க. எனி டைம் வாணி படிக்கிறது, ஏதாவது நோட் பண்றது, இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் எங்களுக்குள்ள எங்க லைஃப்ல அப்ப இருந்து இப்ப வரைக்கும், பாபா எப்ப கிடைச்சாரோ அந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவோ முன்னேற்றம் தான் எங்க லைஃப்ல ஏறி இருக்கு. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு அனுபவம், ஒவ்வொரு முன்னேற்றம். பாபா அவர் கைய பிடிச்சதுக்கு அப்புறம் முக்காவாசி அவரே ஃபுல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் அவரே நம்மளை பாத்துக்கிட்டாரு. எல்லா பொறுப்பையும் அவர்கிட்ட கொடுத்ததுனால வந்து எந்த ஒரு இதுமே இல்ல. அதனால நல்லா சுத்த அப்படியே தான் போய்கிட்டு இருந்தது, எல்லாமே பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது எங்களால. சோ அதே மாதிரி நான் கூட வந்து இன்ஜினியரிங் முடிச்சேன், ஸ்கூல் முடிச்சிட்டு ஈசி இன் இன்ஜினியரிங் படிச்சேன். அப்புறம் 2 இயர்ஸ் வந்து ஆக்சென்ச்சர்ல வந்து நெட்ஒர்க் இன்ஜினியரா ஒர்க் பண்ணேன். சோ என்னுடைய லைஃப் பாத்தீங்கன்னா நான் என்ன ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா வந்து நான் ரொம்ப பிளெஸ்டா ஃபீல் பண்ணுவேன். எப்பவுமே நான் வந்து எவ்வளவு பிளெஸ்டா இருக்கேன் மற்றவங்களோட என்னுடைய லைஃப் கம்பேர் பண்ணும்போது. என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, என் கொலீக்ஸ் இருப்பாங்க, அவங்களுடைய லைஃபோட என் லைஃப் நான் கம்பேர் பண்ணும் போது நான் ரொம்பவே வந்து பிளெஸ்டா ஃபீல் பண்ணுவேன். என்னன்னா அவங்க சில விஷயத்துக்குலாம் ரொம்ப குழம்புவாங்க. என் லைஃப்ல நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் என்னன்னா என் லைஃப் ரொம்பவே ஈஸியா இருக்கு. நான் நினைச்ச விஷயம் எல்லாம் எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ மார்க்ஸ் வாங்குறதாகட்டும், இல்லை காலேஜ்ல சீட் கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்லை வேலைக்கு போறதா இருக்கட்டும், எதுலையுமே நான் பெருசா வந்து ரொம்ப கடின உழைப்பு அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டதே இல்லை. பாபா கூடவே இருக்காரு. எனக்கு என்ன ஸ்ட்ராங் தாட் இருக்கும் அப்படின்னா, நான் பகவானுடைய குழந்தையா இருக்கேன், நான் எது கஷ்டப்படணும், நான் பகவானுடைய குழந்தையா இருக்கேன், நான் ஏன் ஃபீல் பண்ணணும், நான் பகவானுடைய குழந்தையா இருக்கேன், ஸோ நான் எப்பவுமே தைரியமா தான் இருக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து எனக்குள்ள வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ நான் ரொம்ப பிளெஸ்ட் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன். அது மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா கூட ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை அம்மா அப்பாவோடையோ ஷேர் பண்ணதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து எல்லா விஷயத்தையுமே பாபாட்ட தான் ஷேர் பண்ணுவேன். அதுமே பாபா என்னுடைய ஆசையை வந்து ஒவ்வொரு அடியிலையுமே பூர்த்தி பண்ணிட்டே இருப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு ஞானத்துக்கு வந்தனும் சின்ன வயசுல, அப்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமே நான் எது கேட்டாலுமே வந்து பாபா உடனே உடனே பூர்த்தி பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ அதை எங்க அம்மா வீட்டுல கூட ஃபீல் பண்ணுவாங்க, என்ன நீ கேட்டா மட்டும் பாபா உடனே கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃபே ரொம்ப என்ஜாயபிளா ரொம்ப இண்டிபெண்டா வந்து இருக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து இந்த கோவிட் டைம்ஸும் நான் ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ கோவிட் டைம்ல தான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ எனக்கு பெரிய வந்து ஒரு லாட்ரின்னு சொல்லலாம் என்னுடைய லைஃப்ல, சென்டர்ல வந்து சேவை பண்றதுக்காக. ஸோ சிஸ்டரும் கூப்பிட்டுருந்தாங்க, ஸோ நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே பண்றேன், இங்கே வந்து உட்காந்து ஒர்க் பண்ண அப்படியே சேவையும் பண்ணலாம்ல ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு நானும் ஆஞ்சி சொல்லிட்டு வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேவையில வந்து கொஞ்சம் என்னோட இன்வால்மெண்ட் இருந்துட்டு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஸ்கூல் காலேஜ் போகும்போது சாட்டர்டே சண்டேல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா தான் போய் சேவையில இன்வால்வ் ஆகும் இல்லையா. ஸோ இப்போ வந்து சென்டர்லேயே இருந்து சேவை பண்ணோம்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சது போகு அப்போ. ஸோ வந்து நிறைய புது புது விஷயங்கள் கத்துக்க ஆரம்பிச்சு. அப்போ எனக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட், நான் இதை ஃபுல் டைமா பண்ணக்கூடாது, ஏன்னா ஒர்க்லாம் போயிட்டோம்னா ரொம்ப வந்து ஹெவியா இருக்கும். ஸோ வந்து நம்மளால சேவையில ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து உலகத்துக்காகவே வாழ்ந்தாச்சு, இனிமே வந்து பாபா எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு அப்படின்னா வந்து நான் அவருக்காக வாழணும், அவருடைய ரைட் ஹேண்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்குள்ள இருந்தது. ஃபுல் டைம் சேவை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த ஒரு லைஃபை சூஸ் பண்ணேன். என்னுடைய லைஃபை வந்து காட்லி சர்வீஸ்க்காகவே நான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய முடிவை கூட நான் வந்து எங்கள் வீட்டில் சொன்னால் அவங்களும் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே, உன்னோட இஷ்டம் தான் எங்களோட இஷ்டமும் அப்படின்னு சொல்லிட்டு
ரொம்ப மகிழ்ச்சியா தான் வந்து இந்த லைஃப்க்கு வந்து என்ன அனுப்பிச்சு வச்சாங்க. இவங்க சரண்டர் ஆக போறங்கிற விஷயத்த எங்கிட்ட வந்து சொன்னாங்க. எங்களுக்கு பெரிய விஷயம் சாக்கு ஒண்ணு ஆகல, ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருந்தே பாபாவுடைய குழந்தைய பாலனையிலும் அவங்க சித்ரா சிஸ்டருடைய பாலனையிலும் தான் வளர்ந்தாங்க. எங்கிட்ட வந்து அதிகமா இருக்குது இல்லை, ஏன்னா நாங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போயிருவோம். அதிகம் அவங்க ஸ்கூல் விட்டு வந்தா கூட அவங்க நேரே சென்டருக்கு போவாங்க, சிஸ்டரோட இருப்பாங்க. நாங்க ஊருக்கு போனா கூட ரெண்டு மூணு நாள் ஆனா கூட அவங்க சிஸ்டர் நல்லாவே பாத்துக்குவாங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஒரு பெரிய இது ஒண்ணுமே இதாகல, சாக்காகல, சந்தோஷமா ஏத்துக்கிட்டோம். ஏன்னா பொண்ணுங்களுடைய விருப்பம் தான் எங்களுடைய விருப்பம், அதனால நாங்க சந்தோஷமா ஏத்துக்கிட்டோம். ஏன்னா இந்த டைம் மட்டும்தான் உலகத்து சேவைக்கு பண்ண முடியும். உலக சேவை பண்றதுக்கு அவங்க தயாரா இருக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா நம்ம எல்லாமே ஃபேமிலியில பாபா குழந்தையா இருக்கிறதுனால அதை நாங்க சந்தோஷமா ஏத்துக்கிட்டோம், எந்த மறுப்பும் தெரிவிக்கல. பாபாவுடைய மிரக்கள் சொன்னா நிறைய சொல்லிட்டே போலாம், அதுக்கு டைம் பத்தாது. ஏன்னா அதுல ஒரு முக்கியமான சில விஷயங்களை மட்டும் மிரக்கல்ல பத்தி நான் சொல்றேன். என்ன மிரக்கல்னா, எனக்கு ஒரு கண் ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அது நான் பணத்துடைய விஷயமா இருக்கிறதுனால சரி கொஞ்ச நாள் போட்டு கொஞ்ச நாள் போட்டு தள்ளி போட்டுருக்கேன். ஒரு நாள் வந்து இலவச கேம்ப் போட்டிருந்தாங்க, அந்த இலவச கேம்ப்ல போய் பார்த்தேன். அவங்க சொன்னாங்க என்னுடைய அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு நீங்க மறுநாள் நாளைக்கு வந்துருங்க, ஆபரேஷன் உங்களுக்கு ரெண்டு நாள் கழிச்சு பண்ணிடலாம், வந்துருங்கன்னு சொன்னாங்க. சரி எப்படியும் ஆபரேஷன் பண்ண வேண்டியதானே இருக்குது, நம்ம பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து சொன்னேன், மாதத்துல வந்து சொன்னேன், இப்படி இலவசமா கேம்ப் போட்டிருக்காங்க, நான் நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க, ரெண்டு நாள் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க, நாளைக்கு வந்து என்ன பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க, நான் நாளைக்கு போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் மறுநாள் போனேன். மறுநாள் போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க உடனே வந்துருங்க, நம்ம போயிடலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம்னு சொன்னாங்க. சரி போயிடலாம்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு சொல்லிட்டேன், இப்படி நான் மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், நான் வந்து உங்களுக்கு போன் பண்றேன், நீங்க வர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். அதுல ஒரு பத்து பேரை கூப்பிட்டு போனாங்க, பத்து பேர்ல கொஞ்சம் ஒரு 60 வயசு 70 வயசுக்காரங்க எல்லாம் கூட்டு போனாங்க. அதுலயே நானும் ஒருத்தன் போனேன். அந்த கூட்டு போன இடத்துல வந்து கூட்டு போய் ஒரு ரூம்ல இது பண்ணாங்க, பெட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, நல்ல சௌரியமெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் நைட் ஆகும்போது பாத்தீங்கன்னா கொசுக்கடி, பயங்கரமா கொசுக்கடி, ஃபேன் ஓடல, நான் படுத்திருக்க இடத்துல மட்டும் ஃபேன் ஓடல, கொசுக்கடி இருந்தது. அப்படி இருக்கும்போது பாபா என்னாச்சு பாபா இப்படி இருக்குது, கொசு சாப்பிடுது நம்மள கடிச்சு இது பண்ணுது, ஃபேன் வேற ஓடல, இப்படி இருக்குதா இப்ப என்ன பண்றது பாபான்னு பாபா மட்டும் நினைச்சுட்டே இருந்தேன். நினைச்சிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல ஒரு 8-9 மணி இருக்கும், நாளைக்கு உங்களுக்கு ஆபரேஷன் இருக்கு, அதனால நீங்க மட்டும் என்ன பண்ணுங்கன்னா பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிருங்க அப்படின்னாங்க. நீங்க மட்டும் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிருங்க, உங்களுக்கு மட்டும் டாக்டர் எழுதி கொடுத்துருக்காங்க, உங்களை பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லிடுறேன். சரின்னு என்ன பண்ணேன், ஒரு 9:30 இருக்கும் நைட்டு வண்டி வந்துச்சு, அவங்கள அங்கிருந்து பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்து வண்டி வந்துச்சு, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்து வண்டி வந்துச்சு. அந்த வண்டியில நான் மட்டும் தான் போனேன், என்ன ஒரு கூட்டு போனேன், எனக்கு எந்த இடம் எங்கு தெரியாதுன்னா நான் அவர் கூட போனேன், என்ன கூட்டு போனது, கூட்டு போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல விட்டுட்டு அந்த டாக்டர்ட்டையும் அவங்க அறிமுகப்படுத்திட்டு அவங்க எல்லாத்திலையும் பேப்பர்லாம் கையெழுத்து வாங்கினா கையெழுத்து வாங்கிட்டு உங்களுக்கு நாளைக்கு ஆபரேஷன், நாளைக்கு காலையில் ஆபரேஷன், வீட்டுல இருந்து யாராச்சும் வர சொல்றீங்களான்னு கேட்டாங்க. இல்ல இல்ல நான் என்ன தைரியமா தான் இருக்கிறேன், நான் ஆபரேஷன் பண்ணிக்கலான்ட்டேன். சரின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க, அந்த டாக்டர் போயிட்டாங்க. மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா அந்த ரூமை பார்த்தா ஏசி ரூம், பக்காவான ஏசி ரூம், அங்க எப்படி கொசுக்கடியில இருந்து ஃபேன் கூட இல்லாம இருந்தனும், பாபா எப்படி அழகா என்ன கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து ஏசி ரூம்ல வச்சுட்டாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா மறுநாள் ஆபரேஷன் காலையில ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டர்ஸ்லாம் பெரிய பெரிய டாக்டர்ஸ் வந்து பார்த்தாங்க, செக் பண்ணிட்டு ஆபரேஷன் எப்படி நடந்ததுன்னு கூட தெரியாத அளவுக்கு பக்காவை பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மாதாஜி எல்லாம் வந்தாங்க, மாதாஜி கூட வர வேண்டாம்னு சொன்னேன், அவங்க கூட மாதாஜி வந்துட்டாங்க, வந்துட்டு பக்கா ஆபரேஷன் எல்லாம் பக்கா பண்ணினாங்க. எனக்கு கூட கிளியரா கண் நல்லா தெரியுது, அது பெரிய மிராக்கிள். 10 ரூபாய் கூட செலவு பண்ணாம எங்கேயோ கூட்டு போய் எங்கேயோ கொண்டு வந்து பாபா அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஏசி ரூம்ல வச்சு ஏசி ரூம்ல ஆபரேஷன் பண்ணி பக்காவை முடிச்சு கொடுத்தாரு. அதுக்கு பாபாக்கு நன்றிதான் சொல்லிக்கிட்டு. ஒரு பெரிய அனுபவம் தான் பாபா எங்களுக்கு கொடுத்தது. நான் அவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியில போய் நாங்க கண் ஆபரேஷன் பண்ணுவோமா என்னன்னு கூட தெரியல, அவங்க சும்மா இதா போறோம் அப்படியாதான்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா இந்த மாதிரி எல்லாம் பாபா தான் கூடவே இருந்து அவர் எவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியில எவ்வளவு அழகா பண்ணி கூடவே இருந்து அந்த 1 மாசத்துக்குள்ள ஏசியில ஃபுல்லாவே இது பண்ணிட்டு நல்லா அழகா அவர் கூடவே இருந்து பார்த்து எங்களை அவ்வளவு அழகா அனுப்பிச்சு வச்சாரு. இப்படிதான் அந்த அது ஒரு பெரிய மிராக்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு நொடியும் அவரை கூடவே வச்சிட்டு இருக்கு. எங்க வீட்டுல அவரும் ஒருத்தரா இருந்து எங்களை பாபா சொல்றியா ஃபுல்லா மனசு எல்லாத்தையுமே அவருக்கு அவர்கிட்ட ஒப்படைச்சா அவர் ஃபுல்லா நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா, அதனால முழுமையா அவர்கிட்ட எல்லாத்தையுமே நான் ஒப்படைச்சிட்டேன். எது செய்து எனக்குன்னு எந்த ஒரு விருப்பமோ எந்த ஒரு நல்லதோ கெட்டதோ தெரியாது, நீங்க தான் எல்லாத்துக்குமே பொறுப்பு, நீங்க தான் என்ன வழி நடத்திட்டு வரீங்க எங்க ஃபேமிலியில. அது இப்ப வரைக்கும் ஞானத்துல வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் அவர் அழகா இது வரைக்கும் எந்த ஒரு இது இல்லாம
ஸ்டெப் ஸ்டெப்பா எங்களை வந்து உயர்த்திட்டே தான் இருக்காரே தவிர ஒரு நொடி கூட பாபா சொல்றத கண்ணுல வச்சுக்கிறேன். அது வந்து உண்மையிலேயே நாங்க அப்படிதான் இருக்கிறோம்னு எனக்கு நல்லா ஃபீல் ஆகும். ஒவ்வொரு நொடியுமே நான் அதை தான் நான் அனுபவம் பண்ணுவேன். என்னோட லைஃப்ல பாபா நம்மள கண்ணுக்குள்ள வச்சு நம்மளை காப்பாரு, அதாவது வழி நடத்திட்டு இருக்காரு. குடும்பமா இருக்கட்டும் ஃபேமிலியா இருக்கட்டும், அது அவர் தான் வழி நடத்திட்டு வராரு ஒவ்வொரு நொடியும். அதனால அவருக்கு உண்மையிலே நன்றி. எனக்கு ஒவ்வொரு நாளுமே அவர் அனுபவம் தான், ஏன்னா அவர் அவருடைய குடும்பம் தானே. அதனால அவர் தான் பாத்துக்கணும், எதா இருந்தாலும் அவர்கிட்ட ஷேர் பண்ணிட்டு அப்படி வழி நடத்திட்டு நாங்க வந்துட்டு இருக்கோம் இது வரைக்குமே. இப்படிதான் ஆன்மீக லைஃபு போயிட்டு இருக்கு. இந்த ஞானத்துக்கு வந்ததுல இருந்து ஒவ்வொரு நொடியும் அவருடைய முரளி கேட்டதுல இருந்து இப்ப வரைக்கும் வந்து நான் தாரணை என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் தாரணை பண்ணிட்டு வந்துட்டே இருக்கோம். அப்ப பாபா என்ன சொல்றாரு தெரியுமா, துக்கம் என்பதே அதான் எங்க வாழ்க்கையில வந்து இது வரைக்கும் கஷ்டம் கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் பாபா வாணியில சொன்ன மாதிரி எது வந்தாலும் நம்மளை உயர்த்ததான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு தான் நம்மளை கொண்டு போகுது. ஏன்னா நம்ம அவரை பார்த்துதான் நம்ம வந்தோம். அதனால வந்து அவர் கையை தான் நம்ம வெட்டியமா புடிச்சிருக்கோம். அவர் நம்மளை எப்பொழுதுமே நம்மளை கைவிட மாட்டாரு, எந்த சூழ்நிலையிலும் நம்மளை விட மாட்டாரு அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது. அது வரைக்கும் இது வரைக்கும் துக்கம் என்பதே கிடையாது எங்களை வாழ்க்கையில. வாழ்க்கையில அனுபவத்துல நாங்க துக்கமே பட்டதே இல்லை. எது நடந்தாலுமே நன்மைக்கு, பாபா சொன்னார் இல்லையா கல்யாணக்காரி அப்பா கிடைச்சிருக்காரு, இப்ப எது நடந்தாலுமே அது நன்மைக்கு தான் கிடக்குது அப்படிங்கறத வந்து அவர் சொல்றாரு. அப்ப அது ஏன் நம்ம வாழ்க்கைக்கு தானே அது நம்மளை நல்லது படுத்துறதுக்கு தானே அவர் சொல்றாரு. எது வந்தாலும் நம்மளை உயர்த்ததான் வருது. இப்ப அடிக்கடி சொல்லுவாங்க எந்த ஒரு கஷ்டம் வந்தாலுமே அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு தான் நம்மளை கொண்டு போகும், துக்கப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம முழுமையா அவர்கிட்ட, நம்ம மூணு பேருமே முழுமையா அவர்கிட்ட நம்ம இவ்வாறு நம்ம சேவையில இதா இருக்கிறதுனால அவருடைய குடும்பம் தான் எல்லாமே, அவருடைய பொறுப்பு தானே, அவருடைய குடும்பம் தானே. அதனால அவர் தானே வழி நடத்திட்டு வர்றாரு. அதனால நாங்க அவருடைய வழிபடியே நாங்க நடந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நாராயணிய பத்தி சொன்னா கூட சின்ன வயசுல ஒரு 6 வயசு இருக்கும்போது கூட, அதோட சின்ன வயசு கூட 3-4 வயசு தான் இருக்கிறேன் நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாச்சும் ஒரு பொருளை முன்னாடி உள்ள சம்ஸ்காரம் கூட சொல்லலாம், பெருத்து எடுத்து வர்றாங்க இல்லைங்களா. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன குழந்தையா இருக்கும்போது இது யாராச்சும் எது பொருள் கொடுத்தா கூட வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, கையில வாங்கிக்குவாங்க. கையில வாங்கிட்டு நேரே என்கிட்ட வந்து கொடுப்பாங்க, இப்படி இப்படின்னு கொடுப்பாங்க. நான் வேண்டான்னு சொல்லிட்டோம்னா நைஸா என்ன பண்ணுவாங்கன்னா எங்கேயாவது சென்னல்ல ஏதாச்சும் ஒரு இதுல வச்சுட்டு வந்துருவாங்க. அப்பவுமே சில சில இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி நீட்டா இருக்குதுலையும் சரி, ட்ரெஸ் போட்டுருக்குதுலயும் சரி, நீட்டா அயன் பண்ணி போடணும் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸ்கூல் படிக்கும் போது கூட ட்ரெஸ் அயன் பண்ணி தான் போட்டு எல்லாம் பக்காவா இருக்கணும், அவங்க நடத்த எல்லாமே பக்காவா இருக்கணும். ஒரு ஒரு சுருக்கு கூட இருக்கக்கூடாது, நாராயண ட்ரெஸ் ஒரு சுருக்கம் கூட இருக்க முடியாது. அப்ப அயன் பாக்ஸ் எங்கிட்ட கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்னா சட்டையை இழுத்து 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 அந்த சுருக்கத்தை எடுப்பாங்க. சின்ன குழந்தை இருக்கும்போது அயன் பாக்ஸ் அந்த வீட்டுல அந்த நேரத்துல இல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சட்டையை இழுப்பாங்க, இழுத்து டைட் பண்ணி போட்டுக்குவாங்க. அதே மாதிரி ஸ்கூல்ல ஒரு நாள் கூட லீவ் போட்டது கிடையாது, ஒரு நாள் கூட ஸ்கூல் லீவ் போட்டது கிடையாது. அவங்க காலேஜ் வரைக்கும் கூட லீவ் போட்டது கிடையாது. கரெக்டா அந்த டயத்துக்கு ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், அந்த மாதிரிதான் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா முன்னால உள்ள சன்ஸ்காரம் இப்ப அவங்கள வழி நடத்திட்டு வருது. பகவானுடைய காரியம், பகவானுடைய சேவை உலக மாற்றத்துக்கு நடந்துகிட்டு இருக்கிறதுனால எங்களுடைய 3 பேருடைய பங்கு இருக்கிறத பார்த்து எங்களுக்கு பெரிய பாக்கியமா இருக்கு. அந்த சேவையில் நாங்களும் கலந்துகிட்டதுனால எங்களுக்கு அந்த பாக்கியம் கொடுத்த இறைவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவோம். அவருடைய வலதுகரமா இருக்கிறோம், பாபாவுடைய வலதுகரமா இருக்கிறோம். என்ன இன்னைக்கும் வலதுகரமா இருந்து அவரோட துணையா இருந்து சேவையில கடைசி வரைக்கும் இருப்போம். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய சரண்டர் லைஃப் தான் வந்து என்னோட பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், பெரிய லேர்னிங் ப்ராசஸ் சொல்லலாம். ஸோ வீட்டில் இருந்த வரைக்கும் எனக்கு வந்து சொல்ல போனா படிக்க தெரியும், படிப்பேன், நல்லா படிப்பேன். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், ஒர்க் போவேன், அவ்வளவுதான் தெரியும். மற்றபடி எந்த விஷயமும் எனக்கு வந்து தெரியாது. ஸோ சமையல் சாப்பிட தெரியும், மற்றபடி சமையல் எப்படி பண்றாங்க, என்னென்ன விஷயங்கள் இருக்கு எதுவுமே தெரியாது. மற்ற விஷயங்கள் எப்படி பண்ணும், கிளீனிங் ப்ராசஸ் எப்படி, துணி எப்படி மடிக்கிறது துவைக்கிறது, ஸோ இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. ரொம்பவே வந்து பிளாங்கா இருந்தேன். பட் அதுக்கப்புறமா வந்து சரண்டர் ஆகணும்னு ஒரு முடிவு எடுத்தாச்சு. அப்ப நான் பாபாட்ட சொன்னேன், பாபா நான் கம்ப்ளீட்டா அவன்கிட்ட சரண்டர் ஆகுறேன், ஸோ நீ எப்படி என்ன வந்து யூஸ் பண்ணுமோ நீங்க அப்படி என்ன யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து ஒரு தாட் நான் வச்சேன். ஸோ அப்ப அன்னையில இருந்து பாபா வந்து எனக்கு எல்லா விஷயங்களுமே வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஸோ ஹிந்தி கத்துக்கிறதாகட்டும், இல்ல வந்து முரளி கிளாஸ் எடுக்கிறதாகட்டும், சமையல் விஷயங்கள், மற்ற விஷயங்கள் எல்லாமே டே 1 இருந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து டெய்லி எனக்கு வந்து புது புது விஷயங்கள் பாபா கத்து கொடுத்துட்டே இருக்காரு. சேவையில என்னை வந்து தயார் பண்ணிட்டே இருக்காரு. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு வந்து பெரிய ஒரு விஷயமா தெரியுது. ஸோ எல்லா கலைகளும் இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம எக்கேத்துல வரோம், அதை வந்து சேவையில சஃபல் பண்றோம், பயனுள்ளதாக ஆக்குறோம் அப்படின்றது ஒரு விஷயம். பட் எதுவுமே தெரியாம பாபான் வந்து கிளைன்ஸ் லேட்டா வந்துட்டு
அதுக்கப்புறம் பாபா நம்மள வந்து ஒவ்வொன்றும் பாபா எனக்கு கத்துக் கொடுத்து அதுல வந்து என்ன வந்து ஷைன் ஆக வைக்கிறாரு அப்படின்னும் போது வந்து எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயமா ஃபீல் ஆகுது. சோ ஒவ்வொரு நாளுமே நான் இதுக்காக வந்து பாபாக்கு நான் தேங்க் பண்ணிட்டே இருக்கேன். பாபா இன்னைக்கு நீங்க இதை சொல்லி கொடுத்தீங்க எனக்கு, இதை நான் கத்துக்கிட்டேன், இதை நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொரு நாளுமே நான் வந்து பாபாக்கு வந்து தேங்க் சொல்லிட்டே இருக்கேன். சோ இது வந்து என்னுடைய பெரிய அனுபவம் ஆஃப்டர் இந்த ஆன்மீக லைஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறமா. பாபாவுடைய ஆசை எப்போதும் நம்ம பூர்த்தி பண்ணணும், எப்போதும் பாபா கூடவே இருக்கணும், கடைசியில பாபா கூடவே நாம் போகணும். இதுதான் எங்க மூணு பேர்த்தோடைய ஆசை. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. ஓம் சாந்தி.